நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெசிகா, மேம் எப்படி பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நல்லா பாடுனீங்க, ரொம்ப அழகாக பாடுனீங்க. இது எதுக்காக பாட்டிக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்க? இல்லை, ஆக்சுவலி வந்து நான் பாட்டிக்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கேக்கில்
அவ சொல்லுவ எப்படி அவன் தாய்நாட்டில் வாழ்ந்தவ என்ன அங்கே செய்தவன்னு. ஸோ அவ பேசுகிற விதத்துல எனக்கு தெரியும் எவ்வளவு அவ அந்த தாய்நாடை மிஸ் பண்ணுறா, எவ்வளோ ஏக்கமோடு இருக்கிற திருப்பி போய் அவன் தாய்நாடை பார்த்து திருப்பி அங்கே வாழணும்ண்டு. அதே மாதிரி எத்தனையோ அம்மாமார் வெளிநாளில் ஏக்கமோடு இருப்பினம் அவன் தாய்நாடை போய் பார்த்து திருப்பி அங்கே வாழணும்ண்டு. ஸோ நான் இந்த பாட்டு முக்கியமாக எந்த அம்மாக்காகவும் எல்லா அம்மாமாருக்கும் படிக்கிட்டேன். நீங்கள் பாடின விதத்தில் எங்களுக்கு கூட அப்படியே ஃபீல் ஆச்சு. எங்களுக்கும் அங்கே அங்கே இருக்கிறவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க சொந்த நாடை பற்றி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அது அதை ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க ஜெசிகா. எனக்கு இது வரைக்கும் ஜெசிகா இங்கே பாடினதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணி பாடின ஒரு பாட்டு இதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பாடுறேன், நான் எதுவுமே எழுதலை. ஐ வாஸ் ரியலி, எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஒரு வலி வந்தது. காட் பிளஸ் யூ. இந்தியன் ஓஷனோட வேவ்ஸில் எவ்வளவு இலங்கை மக்களோட கண்ணீர் அதில் டிசால்வ் ஆயிருக்கு. அந்த அந்த நாட்டுக்கு மறுபடியும் உங்களோட மக்கள் வித் காட்ஸ் கிரேஸ் யூ ஆல் ஷுட் ஃபைண்ட் யுவர் ஹோம் தேர் அகேன். பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், இந்த இந்த செஞ்சுரிக்குள்ள ஏதோ ஒரு ஒரு புத்தா வந்து புத்தியை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் அமைதியாக அங்கேயே உட்கார வைக்கணும். பிரமாதமாக பாடினீங்க ஜெசிகா, பிரமாதமாக பாடினீங்க. காட் பிளஸ் யூ. நீ பாடும்போது அந்த அந்த உணர்வு, அது அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் ஃபீல் பண்ணுவார் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நல்லா பாடிருக்க, எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு கிடைக்கும் டெஃபினட்டாக. அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து ஏற்றுக்கோ நீ வந்து ஷவ. சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா. தங்கிருந்த தேசம் தாய்க்கு சமம் தாய்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தாய்நாட்டை விட்டுட்டு உங்களுடைய பாட்டி மாதிரியே உலகத்தில் வெவ்வேறு மூலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு உங்களுடைய பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் தட்ஸ் பிரில்லியன்ட். அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல் ஷவரும் கிடச்சிருக்கு. பட் வீட் ஆல்சோ லைக் டு ஸ்பீக் டு யுவர் மாம். ஸோ அவங்கள மேடைக்கு கூப்பிட்டுடலாமா? உங்களுடைய அம்மா பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய ஆசைகள் பற்றி. முதல்ல இந்த பாட்டை பற்றி சொல்கிறேன். ஜெசிகா வந்து இந்த பாட்டே ஒரு 20 தடவைக்கு மேலே ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருப்பா, ஆனால் பாடியது 25 தடவைக்கு மேலே. நீங்கள் நம்புறீங்களோ தெரியாத அந்த 25 தடவையும் நான் அழுதேன். அப்போ ஜெசிகா சொல்லுவார், அம்மா முதல் தடவை அழுகிறது ஓகே, நீங்கள் எத்தனை தடவை அழப்போகிறீங்க. அப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு இந்த பாட்டில் இருக்கிற வரிகளின் பவர், அந்த அர்த்தங்கள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை எத்தனை தடவை கட்டினாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இப்போ கூட நான் ஐ வாஸ் ட்ரைங் டு ஹைட் பட் ஐ கான்ட். மற்றது எங்களோட அம்மாவுக்கு வந்து 13 பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2-3 பிள்ளைகள். அப்படி அந்த பாக்கியத்தில் அரவுண்ட் 30 கிராண்ட் சில்ட்ரன். அவள் அவ்வளோ பிள்ளைகளோட இருந்தாலும் அவளுக்கு தாய்நாட்டுக்கு போகணும், அங்கே போய் இருக்கணும்ன்ட்டு அவள் சரியாக மிஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியும். அங்கே போயிருக்கணும், தன்னோட வீட்டில் போய் வாழணும்ன்ட்டு சரியான ஒரு ஆசை, அந்த ஏக்கம் எங்களுக்கு தெரியும். அவளுக்கு இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது இவ்வளோடைய கதை பேசுகிற போதும் சொல்லியிருக்கிறா. அவர் கூறியது போல் இந்த பாடல் வந்து முக்கியமாக ஈழத்தில் வாழ்ந்து இடம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு இந்த பாடலை கேட்டால் யாருக்குமே அந்த தாக்கம் நிச்சயமாக இருக்கும். என்றால் ஏதோ ஒரு வகையிலே அவர்களது தாய்நாட்டை பிரிந்து அங்கு இருக்கின்ற சொந்தங்களை பிரிந்து வெளிநாடுகள் வாழ்ந்தொன்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பாடலை கேட்கும்பொழுது தாங்கள் இழந்த இழப்புகள், நாங்கள் திரும்பி நாட்டுக்கு போவோமா அங்கே வாழ்வோமா என்ற அந்த ஏக்கம் எப்பொழுதும் இருக்கும். அதை கேட்கும் பொழுது எனக்கும் கூட நிறைய அழுக வந்தது. நானும் முயன்றளவு உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். தேங்க்யூ சார். அண்ட் ஜெசிகா, இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? நான் பிறந்த எனது நாட்டிலிருந்து கனடாவுக்கு புறப்படும் போது திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கையில் தான் புறப்பட்டு வந்தேன். ஆனால்
என்றும் என்னால் செல்ல முடியவில்லை. என் தாய் வீட்டு நிலங்களுடன் தாவங்களுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த வீடு, வாழ்ந்த வீடு, எனது சொந்த பந்தங்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த இதமான காற்று, இப்படியே என் நினைவுகள், என் இனிமையான நினைவுகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலும் அந்த மண் வாசனை வீடாகாதுகள். இந்த மாபெரும் வேடையில் இவ்வளவு பிரபலியமான நடுகர் முன்னிலையில் பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இவர்கள் முன் நீ பாடுவது நம் முன்னோர் செய்த மிக முன்பே கருதுகிறேன். ஒவ்வொரு நாளும் உட்பாடா இந்த நிகழ்ச்சியோட தோன்றுவாரு நான் காத்திருப்பேன். சோறு வேணாம், தண்ணி வேணாம், தூக்கம் வேணாம் உண்டுதான். இந்த புத்திகள் பாடுவதற்கு பார்த்து கேங்கி காத்திருப்பேன். என்னுடைய தற்போதைய கனவுகளெல்லாம் நீ சுப்பசிங்கர் பயனரில் வர வேண்டும் என்பதுதான். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. கண்டிப்பாக வில்வாயின பிரார்த்திக்கிறேன். பாய் குட்டியம்மா. பாட்டி இதை பார்த்துட்டு இருக்காங்க. யூ நோ ஷி இஸ் வாட்சிங். What would you like to tell? Mama, I really, really, really miss you. கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து உங்களுடைய கிராண்ட் டாட்டர் உங்களை கண்டிப்பா பெருமைப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு தடவை ஒரு விஷயம் கேள்விப்படும்போது, ஈழத்தமிழர்கள் பற்றி கேள்விப்படும்போது எங்களுடைய மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா, என்றைக்காவது ஒரு விடிவு காலம் வரும், அந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கலாம். பட் ஃபார் நவ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஜெசிகா. அண்ட் பாட்டி இருந்தால் அவங்க கொடுத்துருப்பாங்க, பட் பாட்டி சார்பாக அம்மா அப்பா கையால் வாங்கிக்கோங்க.